India prides in being the world's largest democracy. For long, India has pride in being the world's largest democracy. தெளிவாக இருக்குது கேள்வி. காலங்காலமாக இந்த பாரதம் ஒரு ஜனநாயக நாடாக இருக்கிறதுக்கு பெருமைப்படுது. இது கேள்வியோட ஃபஸ்ட் லைன். செகண்ட் லைனில் பல மனித உரிமைக்கு போராடுறவங்க நிறையா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்தியாவில் முஸ்லீம் மக்கள் மேலே, தலித் மக்கள் மேலே பல அக்கிரமம் நடந்துகிட்ருக்கு. ஃப்ரீ ஸ்பீச்சை நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க, ஃப்ரீ ஸ்பீச்சுக்கு இடம் இல்லை, இதுக்கு என்ன பதில் கொடுக்குறீங்கன்னு கேட்குறாங்க. இந்த கேள்வி ஒரு இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர், வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் நினைக்கிறேன், யூஎஸ் பிரசிடெண்ட் ஜோ பைடனை நிற்க வச்சு நரேந்திர மோடி நிற்கிறான் மனுஷாங்க, இதை வச்சு கேட்குறாங்க ஒரு கேள்வி. பதில் என்ன வரணுங்க? கேள்விக்கு பதில் வரணும். கேள்விக்கு தான் பதில் வரணும். மோடி ஐயா, இங்கிலீஷ் தெரியாமல் இருக்கிறது குத்தம் இல்லை, பட் ஒரு ஒரு ப்ரைம் மினிஸ்டருக்கு சரி அது விடுங்க, அது அது ஒரு பெரிய குத்தமாக பேச முடியாது நம்ம. பட் உங்களுக்கு அனைத்து ஒரு பெரிய டீம் வச்சுருக்கீங்க, ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் டீம் வச்சுருக்கீங்க, இயர்ஃபோனில் ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் வருது, உங்களுக்கு ஹிந்தியில் பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்காங்க, நீங்கள் ஹிந்தியில் பேசுகிறீங்க. பேசும்போது பதில் என்ன வரணும்? கேள்விக்கு பதில் வரணும். பதில் என்ன கொடுக்குறாரு மனுஷன்? ப்யூர் செட்டு ஸ்டைலில், ஜே யார் சொல்கிறாங்க இந்தியா டெமோக்ரஸி இல்லைன்ட்டு? நீங்கள் கேள்வியில் கேட்டீங்க, சில பேர் சொல்கிறாங்க இந்தியா ஒரு டெமோக்ரஸி. அரே டெமோக்ரஸி இருக்குல்ல, டெமோக்ரஸி தான், நாங்கள் ஜனநாயக நாடு தான் அப்படிங்கிறார் மனுஷன். ஐயா கேள்வி என்ன ஐயா கேட்டாங்க உங்ககிட்ட? சரி அடுத்தது சொல்கிறாரு, சப்கா சாத் சப்கா விகாஸ், அனைத்தையும் கூட கூட்டு போகிறோமா? அனைத்தையும் கூட கூட்டு போகிறாரா? ஐயா ஒருத்தன் தீரேந்திர சாஸ்திரின்ட்டு இருக்கான் பாகேஸ்வர் தாம் சொல்லி, அந்த ஆளுக்குள்ளே ஆஞ்சநேயர் வந்துடுறாரா, அந்த ஆள் டைரெக்டாக ஆஞ்சநேயர்கிட்ட பேசுகிறானா, ஃபோன் போட்டு ராவணன்கிட்ட பேசுகிறானா? அப்பேற்பட்ட ஆள் தினசரி 5 லட்சம் 10 லட்சம் பேர் கூட்டத்தை வச்சு, 10 லட்சம் பேர் கூட்டவங்க கம்மியாக சொல்லுண்ணா, பாம்பேயில் டெல்லியில் குஜராத்தில் அனைத்து இடத்துல போய் இதை ஹிந்து ராஷ்டிரம் ஆக்குவேன் ஹிந்து ராஷ்டிரம் ஆக்குவேங்கிறான். நீங்கள் என்னன்னா, யூஎஸில் போய் நாங்கள் ஒரு கான்ஸ்டிடியூஷன் எழுதியிருக்கு, அந்த கான்ஸ்டிடியூஷன் தான் எங்களோட உயிர், அந்த கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் தான் நாங்கள் நடந்துக்கிறோம். வெக்கமாக இல்லை ஐயா, சுத்தமாக வெக்கமாக இல்லை உங்களுக்கு. இங்கே நீ பண்ணுற அக்கிரமம், பண்ணுற புல்டோசர், பண்ணுற ஃபேக் என்கவுண்டர்ஸு, அட குடும்பமே, என்ன குடும்பம் இதெல்லாம், என்னென்ன பேசுகிறான் மனுஷன், ஒரு குழந்தை கூட சிரிக்கும் பார்த்து. நாட்டில் நடக்கிற அக்கிரமம் கோதி மீடியா க்ரியேட் பண்ணி ஒரு பெருசாக ஒரு ஸ்பேஸை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கார் மனுஷன், தனக்காகவே மீடியா வாங்கிட்டார், ஃப்ரீ ஸ்பீச் இருக்கான் இந்தியாவில், எல்லாத்துக்கும் ரைட்ஸ் ஈக்குவலாக இருக்கான். கொடுமை, நம்ம கொடுமைங்க இதெல்லாம்.